22 yards ஓட கிரேட் செலெக்ஷன் வந்தாச்சு. இந்த செலெக்ஷன்ல கிடைக்கிற கிரேட் வச்சு நீங்க வந்து என்ன மாதிரி டிஎன்சிஐ லீக் டீம்ஸ்க்கு போகணும் அப்படின்னு 22 yards இருந்தே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் முக்கியமா என்னன்னா, நெட்ஸ்ல மட்டும் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணாம டிஎன்சிஐ லீக் டீம்ஸோடய டைரக்டா மேட்சஸ் விளையாட வச்சு மேட்ச்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணி உங்களுக்கு கிரேட் தரப்போறாங்க. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற கிரேட் வச்சு நீங்க வந்து உங்களோட கிரிக்கெட் ஸ்கில்ஸ், உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் வந்து என்ன லெவல்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு லெவல்ல நீங்க என்ன மாதிரி லெவல்ல இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணணும் பெரிய லெவல் ஆடுறதுக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அவங்க தெரிய வச்சிருவாங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணா டிஎன்சிஐ லீக் டீமுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுல இருந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோச்சஸ் டீம் நெட் செஷன்ஸும் அரேஞ்ச் பண்ணுறது வரைக்கும் 22 yards உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 23, 24, 25 வந்து சென்னையில் கிரிக்கெட் ட்ரோம் ஓஎம்ஆர்ல வந்து செலெக்ஷன் நடக்குது. அதே மாதிரி May 2 கோயம்புத்தூர்லையும் May 9 ட்ரிச்சிலையும் இந்த செலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கிரேட் செலெக்ஷன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி 22 yards ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் உள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான எல்லா ஃபார்மேட்டும் இருக்கும், நீங்கள் அதில் போய் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிரேட் செலெக்ஷன் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கிரிக்கெட்டில் நியூ ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹலோ யோஸ், வெல்கம் நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோ நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் ட்ரைவ் எப்படி ஆடுறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நிறையா பேர் கேட்டதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சிம்பிள், கவர் ட்ரைவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷாட். ஆனால் எல்லா ட்ரைவ் மாதிரி தான் அந்த ஷாட்டும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ட்ரைவை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், ஜென்ரலாக ட்ரைவ் எப்படி ஆடணுன்றது வீடியோ போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த கவர் ட்ரைவில் இருக்குமே தவிர, கவர் ட்ரைவ்ன்றது ரொம்ப பெரிய ஷாட் கிடையாது. சில பேருக்கு அது வராது. ஏன் அது வரலை அப்படின்றது இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு கவர் ட்ரைவே வராது. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அண்டு மற்றபடி ட்ரைவ் ஜென்ரலாக எப்படி ஆடுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், அதை வந்து கார்டில் இருக்கும், நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு த வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐகான். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ கவர் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மோஸ்ட் எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிற ஷாட் வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட் ட்ரைவ், இன்னொன்று கவர் ட்ரைவ். அது வந்து மெயினாக மிச்ச ஷாட்லாம் கூட நல்லாயிருக்கும், புல் ஆடுறது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் சில பிளேயர்ஸ் ஆடினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் கவர் ட்ரைவ் ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயர் ஆடினாலும் அந்த ஷாட் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும், அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கவர் ட்ரைவ் எப்படி ஆடணும்னு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இல்லை ஆஃப் ஸ்டம்ப்ல பிச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட் ஒர்க் எடுத்துகிட்டு போகிறது. உங்களோட ஃப்ரண்ட் லெக்கை வந்து பாலுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் ட்ரைவுக்காக ரெடி ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் மூவாக இருக்கும் கவர் ட்ரைவை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவதாக நம்ம ஸ்டான்ஸ் நிற்கிறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பேக் லிஃப்ட் வந்து ஆஃப் ஸ்டம்ப்லேயோ இல்லை அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லேயோ இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். யாரும் வந்து இப்படி வச்சிருக்க மாட்டோம், இப்படி வச்சா ஆக்வர்டாக இருக்கும். ஸோ ஆஃப் ஸ்டம்ப்லேயோ இல்லை அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லேயோ நம்மளோட பேக் லிஃப்ட் இருக்கும். நம்ம கால் எடுத்து இப்படி ஓப்பன் அப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ நம்ம கால் எடுத்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இப்படி க்ளோஸ் ஆகிறப்போ நம்ம பேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிடும், ஃபைன் லெக்கில் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கணும். ஸோ கவர்ஸில் ஆடுறீங்க அப்படின்னா பேட் வந்து இங்கேருந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்ஸ் ரீஜனில் வந்து அடிக்க முடியும். ஸோ உங்களோட பேக் லிஃப்ட் வந்து ஃபைன் லெக்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ ஃபுட் ஒர்க், பேக் லிஃப்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நீங்கள் ஆட போகிறப்போ உங்களோட பாடி வந்து முன்னாடி இருக்கணும், உங்களோட தலை வந்து முன்னாடி இருக்கணும், உங்கள் பின்னாடி காலில் வெயிட் இருக்கக்கூடாது. பின்னாடி காலில் இருந்ததுனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க. அப்போ ட்ரைவ் ஆடுறப்போ என்ன ஆகுனா நிமிந்தே அடிக்கிற மாதிரி இருக்கும், பால் ஏரில் போகும். ஸோ அப்படி இல்லாமல் அது மட்டும் இருக்காது, அதில் பவரும் இருக்காது. முன்னாடி உங்களோட எல்லா பவரையும் கொண்டு போய் நீங்கள் ஷாட்டில் கொடுக்கணும் அப்படின்றப்போ உங்களோட பாடி வெயிட்டை வந்து முன்னாடி காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தலையை முன்னாடி பால் கிட்ட எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ட்ரைவ் ஆடினா தான் ப்ராப்பராக வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட பவர் வந்து அந்த பாலுக்குள்ளே போகும். ஸோ ஃபுட் ஒர்க், பேக் லிஃப்ட், வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை கனெக்ட் பண்ணுறது தான் பாக்கி இருக்கும். ஸோ பாலை கனெக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, பால் வந்து பிச்சாக வெயிட் பண்ணி ஆன் த ரேஸில் வந்து அப்படியே தட்டி விட்டீங்க. அதாவது பால் பிச்சாகி மேலே வர்றப்போ கரெக்டாக தட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த பால் ட்ராவல் ஆகி போகும். எல்லாமே வந்து ஒரே சிங்க்ரோனஸாக இருக்கணும். காலை எடுத்துகிட்டு போய் ஃபைன் லெக்லேருந்து பேட் எடுத்துகிட்டு பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரைவ் ஆடிடணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாட் வந்து அந்த ஃப்ளோ இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் ஷாட் ஆடின பிறகு மேண்டட்டரியாக வந்து ஃபாலோ த்ரூ இருக்கணும். நம்ம அடிச்சு முடித்தோடனே நம்ம பேட்டோட ஃபாலோ த்ரூ வந்து முடிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொல்லியிருந்தேன், சில பேருக்கு வந்துட்டு இந்த கவர் ட்ரைவ் ஆடவே வராதுன்னு. அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேச்சுரலாகவே அவங்களோட பேக் லிஃப்ட் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரொம்ப வைடாக இருந்து வரும். அவங்க கொஞ்சம் ஓப்பனாக நிற்கிற ஆளாக இருப்பாங்க, கொஞ்சம் பேட்டிங் ஸ்டான்ஸ் வந்து ஓப்பனாக நிற்கிற மாதிரி இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களால வந்து அந்த கால் எடுத்து இப்படி போட்டு இப்படி ட்ரைவ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு நேச்சுரலாக வராத ஒரு ஷாட்டாக இருக்கும். ஸோ கவர் ட்ரைவை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ஸ்டான்ஸ் ப்ராப்பராக இருந்து உங்களோட ஃபுட் ஒர்க் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த டிரைவ் வரும், இல்லைனா அது வந்து தப்பாக தான் வரும், உங்களால் ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் கவர் டிரைவ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஷார்ட்ஸுமே அப்படி தான், இன்சைட் அவுட்டு இல்லை ஸ்வீப்பர் கவர்ஸில் ஆடுறது இல்லை ஸ்கொயர் டிரைவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் சைடில் ஆடுற எல்லா ஷார்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் உங்களோட பேக் லிஃப்ட் வந்து ஃபைன் லெக்லேருந்து வந்தால் மட்டும்தான் முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக இப்படி நிற்கிறீங்க, பேக் லிஃப்ட் வந்து இங்கேருந்து வருது அப்படின்றப்போ உங்களுக்கு லெக் சைட் ஷார்ட்ஸ்லாம் நல்லா வருமே தவிர ஆஃப் சைட் ஷார்ட்ஸ் வராது. ஸோ அதனால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கவர்ஸில் டிரைவ் ஆட வரல அப்படின்னா உங்களோட ஸ்டான்ஸையும் உங்களோட பேக் லிஃப்ட்டையும் செக் பண்ணிங்கனாலே நீங்கள் பெட்டராக கவர் டிரைவ் ஆட ஆரம்பிக்கலாம். ஸோ கவர் டிரைவ் பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி: ஃபுட் ஒர்க், பேக் லிஃப்ட், வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், கனெக்ட் பண்ணுங்கள், அப்புறமா பால் ஆடி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது 5 பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட கவர் டிரைவ் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர் டிரைவ் ஸ்ட்ரெயிட் டிரைவ் விட்டால் வேறு ஷார்ட்டே தேவையில்லை. ஸோ கவர் டிரைவ் மட்டும் சூப்பராக ஒரு ஷார்ட் ஆடிட்டிங்க அப்படின்னா அப்புறம் அந்த மேட்ச் ஃபுல்லாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆடலாம், இல்லை ஒரு நெட்ஸில் ஆடுறீங்கன்னா அந்த நெட் செஷன் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக ஆடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.